Hi, welcome to my crafting arts. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கார்ஃப் எப்படி நெட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சிம்பிளான ஸ்கார்ஃப் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய ஸ்டிச் பேட்டர்ன்ஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஃபேகட் ஸ்டிச்னு ஒரு ஸ்டிச் வச்சுட்டு நம்ம லேஸ் மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு திக்கான யானை எடுத்திருக்கேங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது பல்கி யான் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வெயிட்டேஜ் வந்து 6 இருக்கும். ஸோ இந்த மாதிரி யான் எடுக்கிறதுனால நம்ம ஸ்கார்ஃப் வந்து ரொம்ப திக்காகவும் ரொம்ப கோஸியாகவும் இருக்கும். அண்ட் சீக்கிரமாகவும் நெட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி யான் உங்களுக்கு கிடைக்கல இல்லை இவ்வளோ திக்னஸ் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் நம்பர் 4 இருக்கும் வெயிட்டேஜு. ஸோ அந்த யான்லேயும் நீங்கள் இந்த ஸ்கார்ஃப் நெட் பண்ணலாம். ஸோ உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யான் பிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 யான் பால்ஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார்ட்ஸில் சொன்னோன்னா 150 to 200 யார்ட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். 160 to 200 யார்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 130 கிராம்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த யான் பால்ஸோட ஒரு லேபிள் வரும். ஸோ அந்த லேபிளில் உங்களுக்கு இந்த யானோட வெயிட்டேஜு, அதுக்கப்புறம் யார்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிராம்ஸ் எவ்வளோ, எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என் நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான நீடில்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சைஸ் US 11 அண்ட் 8 mm உள்ள நீடில்ஸுங்க. ஸோ இந்த அளவுக்கு பல்கி யானுக்கு நம்ம 11 சைஸ் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேபஸ்ட்ரி நீடில்னு சொல்லுவோம். ஸோ யான் நீடில் இந்த மாதிரி ஒரு நீடில் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 15 ஸ்டிச்சஸ் கேஸ்ட் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம யான் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இனிஷியலாக நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18 ஸ்டிச்சஸ் கேஸ்ட் ஆன் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது வந்து அந்த ஸ்கார்ஃபோட வித் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அதை வந்து 15 ஸ்டிச்சஸை நான் வந்து குறைச்சிக்கிட்டேன். ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த வித் கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 15 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். பட் இந்த கிளிப்பிங்கில் 18 இருக்கும். பட் லேட்டர் நான் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் போல் நான் நிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு 15 ஸ்டிச்சஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பண்ணேன். பட் 15 ஸ்டிச்சஸ் இருக்கிற வீடியோ கிளிப்பிங் என்கிட்ட இல்லைங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதுவே ஆட் பண்ணியிருக்கேன். லேட்டர் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஸ்டிச்சஸ் உள்ளது தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கேஸ்ட் ஆன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட் ஆன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோன் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து நம்ம நிட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ ரைட் சைடில் இருக்கிற யானை வந்து ரைட் நீடில் யான் ஓவர் பண்ணி இப்போது அடுத்த உள்ள 2 ஸ்டிச்சஸையும் சேர்ந்து நம்ம நிட் பண்ண போகிறோம். இந்த 2 ஸ்டிச்சஸையும் சேர்த்து வச்சு நம்ம நிட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நிட் 2 டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச்சஸ் பிக் பண்ணும் போது. ஸோ செகண்ட் ரோலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். உங்களுக்கு நிட் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ரோ நிட் 1, அதுக்கப்புறம் யான் ஓவர், நிட் 2 டுகெதர். ஸோ இப்போ இந்த 3 ஸ்டிச்சாக நம்ம பிரித்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும். ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நிட் 1, நிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு உள்ள யானை வந்து ரைட் நீடில் நம்ம இந்த மாதிரி
yarn over panna porom pannittu adutha ulla rendu stitchiyum sendu nama knit panna porom இந்த மாதிரி ஸோ இதே தான் நம்ம வந்து ஃபுல் ரோக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோங்க. இது ஒரு சிங்கிள் ரோ பேட்டர்ன் தான். ஸோ எல்லா ரோஸுமே நீங்கள் இதே பேட்டர்ன் தான் கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ண போகிறீங்க. அண்ட் இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்டிச் பேட்டர்ன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்கார்ஃப் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த பேட்டர்னோட டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து நீடில் சைஸு, யானோட வெயிட்டேஜ், இதை பற்றியெல்லாம் நான் வந்து டீட்டெயில்டாக டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் உங்களுக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் கேஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறனால அந்த கேஸ்ட் ஆன் பண்ண ஸ்டிச்சஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ரோ போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே லூஸ் கிடைக்கும், அந்த ஸ்டிச்சஸில் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதே பேட்டர்னை தான் நம்ம எல்லா ரோஸ்க்கும் ரிப்பீட் பண்ணணுங்க. அண்ட் எப்போவுமே ஸ்கார்ஃபோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த நெக்கில் போடும்போது உங்களுக்கு கரெக்டான லென்த் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 to 7 ரோஸ் கிட்டே போட்டிருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இதே தான் நம்ம இதே இந்த சிங்கிள் ரோ தான் நம்ம என்டையர் ஸ்கார்ஃப்க்குமே நம்ம கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ லென்த் வந்து நான் இதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி உங்களோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க லென்த்து. நீங்கள் நின்றுட்டு உங்கள் அந்த ஸ்கார்ஃப் வச்சிங்கன்னா உங்கள் கால் வரைக்கும் வரணும் அந்த ஸ்கார்ஃபோட லென்த்து. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கழுத்தை சுற்றி போடும்போது உங்களுக்கு கரெக்டான லென்த் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு யான் பாலும் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நிட் பண்ணோன்னா கரெக்டான லென்த் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு யான் பால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த யான் பால் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு யான் பால் ஃபுல்லாக நிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த அளவுக்கு லென்த் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இன்னொரு யான் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இங்கே இந்த அளவுக்கு யான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம நாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீடில் ஸ்டிச்சஸை வந்து நீடிலோட எட்ஜு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த யானை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு, இந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யானை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு நீடில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளார நம்ம அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்டர்னில் நிட் ஒன் தானே, ஸோ அதனால் நிட் தான் பண்ண போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை. ஸோ நிட் பண்ணுற மாதிரி நீடில் வச்சுட்டு அந்த லூப்பை வந்து அந்த நீடிலுக்குள்ளார வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நிட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டிச்சஸ்க்கு அந்த யான் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு எஜ்ஜையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டிச்சஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ இந்த லாங் யான் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேட்டர்னில் யான் ஓவர் நிட் டூ டுகெதர், யான் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்டிச் சேர்ந்து நம்ம நிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் அப்படியே மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடணும்.
திரும்பி அடுத்த ஸ்டிச் நிட்டு அப்புறம் யான் ஓவர் அப்புறம் நிட் டூ டுகெதர். ஸோ அந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ரோ முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துடுங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஜாயின் பண்ண எண்டை வந்து நம்ம நாட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஸ்டிச்சஸ் தாங்க இருக்கும் இந்த ஸ்கார்ஃபில். நான் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணேன். ஸோ இந்த ரோ முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அந்த நாட் பண்ண ஜாயின் பண்ண இடத்த வந்து நம்ம நாட் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இது வந்து நம்ம நாட் பண்ணுறது வந்து தெரியாது. ஒன்று நம்ம பேக் சைடில் தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி, அண்ட் இன்னொன்று வந்து இந்த பேட்டர்னோடைய அது மர்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த நாட் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு த்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று வந்து ஆல்ரெடி இருந்த அந்த பழைய யானை, இன்னொன்று வந்து புதுசாக அட்டாச் பண்ண யானோட எட்ஜு. ஸோ ரெண்டுத்தையுமே நல்லா இந்த மாதிரி இழுத்துருங்க. இழுத்துட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்துருங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம். ஸோ டூ டைம்ஸ் நாட் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து அந்த யான் வந்து அங்கேருந்து நகராது. ஸோ டைட்டாக செக்யூர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து யான் நீடில் அந்த எட்ஜஸ் வந்து நம்ம வீவன் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி யான் நீடில் நம்ம இந்த இதை த்ரெட்டை வந்து கோர்த்துட்டு நம்ம வந்து ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளாரி நான் வந்து எட்ஜஸில் இருக்கிற ஸ்டிச்சஸில் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஆடாக தெரியாதுங்கிறனால. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக அடுத்தடுத்து இருக்கிற ஸ்டிச்சஸில் நம்ம வந்து இந்த யானை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்டிச் போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கிற ஸ்டிச்சஸில் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப நீங்கள் டைட்டாகவும் இழுத்து வச்சு பண்ண வேண்டாம், பிகாஸ் சில டைம் ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப விசிபிளாக ஆடாக தெரியும். ஸோ அந்த மாதிரி கேஷுவலாக இதை வந்து ஒரு ஸ்டிச்சுக்குள்ளாரையும் நம்ம இன்சர்ட் பண்ணி கேஷுவலாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ரொம்பவும் டைட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அது நார்மலாயிரும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்கன்னா அது நார்மலாயிரும். உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் டைட்டாக பண்ணியிருந்தாலும் அது சரியாயிரும். அண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து வீவின் பண்ணது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஆக்சுவலி எந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பேட்டர்னோடையும் மர்ஜ் ஆயிரும், உங்களுக்கு தெரியவும் தெரியாது ரொம்ப ஆடா. அதே மாதிரி இன்னொரு எண்டையும் நம்ம இதே மாதிரி நம்ம வீவின் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இந்த யான் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அண்டு எக்ஸ்ட்ராஸும் நம்ம தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வீவன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இப்போ நீட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி இந்த பேட்டர்னை அந்த நெக்ஸ்ட்டு அந்த யான் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம இதே சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணி போட போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ரிமைனிங் இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கேஸ்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு லென்த் கிடச்சிருக்கு ஸ்கார்ஃபோட லென்த்து. இப்போ வந்து நம்ம கேஸ்ட் ஆஃப் பண்ண போகிறோம். பட் கேஸ்ட் ஆஃப்க்கு தேவையான அளவுக்கு நம்ம யான் விட்டுட்டு டாசல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யான் தனியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளோ யான் தேவைப்படுங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் இந்தளவுக்கு யான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ஸ்கார்ஃபோட வித் வந்து இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் கேஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையான த்ரெட்டு பார்த்திங்கன்னா அந்த வித்தில் 4 to 5 times வரைக்கும் நமக்கு கேஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யான் தேவைப்படுங்க. ஸோ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து யான் வச்சுட்டு மீதி உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி டாசல்ஸ்க்கு ஒரு 20 pieces போல் நான் கட் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 8 inches. ஸோ இந்த மாதிரி 8 inches யான் வந்து கட் பண்ணி 20 pieces அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கேஸ்ட் ஆஃப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாசல்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 stitches வந்து நிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு நிட் பண்ண ஸ்டிச்சுக்குள்ளார லெஃப்ட் நீடில் விட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சை இப்படி வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ கேஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டேன். ஸோ கடைசி ஸ்டிச்சு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா லூஸாக கேஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே கேஸ்ட் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசி ஸ்டிச்சு இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளார மீதி இருக்கிற யானை இப்படி இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்து நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை இப்படி பின்பக்கம் வச்சு நம்ம அதே மாதிரி நம்ம வீவின் பண்ண போகிறோம். ஸோ யான் நீடில் அந்த இதை கோர்த்துட்டு நம்ம வந்து ரேண்டம் ஸ்டிச்சஸில் விட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த யானை வந்து நல்லா செக்யூர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளார நம்ம இதை இந்த யான் வந்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக இழுத்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4-5 stitches நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நீட்டாக வந்து நம்ம கேஸ்ட் ஆஃப் பண்ணி எட்ஜஸ்ஸை வந்து செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டாசல்ஸ் போட போகிறோம் 2 ends. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த த்ரெட்டு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், அது நமக்கு வந்து அது ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்கும், வராது. இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல டாசல்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதில் 2 strings நான் எடுத்துக்கிறேன். 2 threads எடுத்துகிட்டு இப்படி பேக் சைட்லேருந்து நம்ம அதை 2 halves ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைட் வர மாதிரி நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு
இந்த எட்ஜை எடுத்து இந்த லூப் குள்ளார விட்டு நம்ம எப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டாசில் ரெடி ஆயிரும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டிச் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில லேஸ் மாதிரியான கேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கேப் குள்ளார தான் நான் இந்த டாசில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ வந்து ஒரு 5 டாசில்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் ஒரு ஒரு சைட்லேயும். ஸோ அதை வந்து நம்ம ஈவனாக ஸ்பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது அன்ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் நம்ம ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவன் ஸ்பேஸிங்கில் நம்ம வந்து இதை இந்த டாசல்ஸை நம்ம இந்த மாதிரி போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி லூப் குள்ளார விட்டு நம்ம இப்படி இழுக்கிறதுனால இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நமக்கு வந்து துவைக்கும் போதெல்லாம் இது கண்டிப்பாக வராது. ஸோ அந்தளவுக்கு செக்யூர்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா டாசல்ஸ்லையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இந்தளவுக்கு நமக்கு வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்னு, லைக் நம்ம போடும்போது கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம ஈவனாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ்ஸை ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஈவனாக கிடச்சிரும். ஸோ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க. இந்த ஸ்டிச் பேட்டர்ன் பாருங்கள், இடையில இடையில ஒரு லேஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்பவே ஒரு அழகான பேட்டர்ன். அண்ட் இது ரிவர்சபிள் கூட, பேக் சைடும் உங்களுக்கு சேம் பேட்டர்ன் தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கார்ஃப் நிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ஃபினிஷ் ஆயிரும். அண்ட் சிம்பிள் பேட்டர்ன் கூட. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிட்டிங் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching.